அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரெசிபி சேனலில் சரிபோட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா மசாலா. சிக்கன் டிக்கா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். மஞ்சத்தூள், சோம்பு, கல்லுப்பு, கறி மசாலத்தூள், சிக்கன் மசாலத்தூள், கரம் மசாலத்தூள், தனியாத்தூள், கொத்தமல்லி, வெங்காயம், எண்ணெய், காஷ்மீர் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி அரைச்சது, சிக்கன், தயிர், தூள், உப்பு, தண்ணீர். இப்போ நம்ம இன்கிரீடியன்ட் வச்சுட்டு சுவையான சிக்கன் டிக்கா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சேனல் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சிக்கன் டிக்கா மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்துட்டு 2 ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் கம்மியாக போட்டுக்கணும். காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன், கரம் மசால்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசால்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன். இந்த கறி மசால்தூள் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து போட்டாலும் போடல இல்லைனா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். கறி மசால்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த இதுக்கு தேவையான தூள், உப்பு 1/2 டீஸ்பூன், இது கை விட்டு நல்லா வந்து கலந்துக்கணும். இது நல்லா வந்து கலந்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்துட்டு நான் 1/4 கிலோ சிக்கன் வந்துட்டு சுத்தமாக வந்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் துண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்லாம் வந்து போட்டுட்டு மசாலாவோட நல்லா வந்து பரட்டி விட்டுருணும். இது மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது வந்துட்டு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நமக்கு 15 நிமிஷம் வந்து சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் சிக்கன் வந்துட்டு சிக்கன் டிக்காவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்துட்டு நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்துட்டு 1/5 to 6 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவோடு கட்டி வச்சுருக்கிற சிக்கனை வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து எண்ணெயில் போட்டுடணும். இது வந்துட்டு 2 பக் திருப்பிட்டு நல்லா வந்துட்டு ப்ரௌன் கலரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு 2 பக்க திருப்பி நல்லா வந்துட்டு இதில் 1/4 ஹவர்ஸ் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா மசாலா வந்துட்டு சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சிக்கன் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இது வந்து எடுத்துக்கணும். எண்ணெய் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நாம அந்த சிக்கன் டிக்கா வந்து பொரிச்சு அதே எண்ணெயில் வந்துட்டு
கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கணும். சோம்பு நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். சோம்பு நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு பொன்னிரும்பு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை ஃபுல்லாக வந்து போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளி பழம் வந்து நைஸாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த தக்காளி பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் வந்துட்டு ஒரு நார்மல் தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தை ஆட் பண்ணி அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுருணும். இப்போ நாம் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டங்களை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது தேவையான மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் கால் டீஸ்பூன், கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுருணும். மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன். இப்போ நமக்கு இந்த மசாலாலாம் வந்து நல்லா போட்டு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நாம் சிக்கன் டிக்கா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சிக்கன் டிக்கா வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ சிக்கன் டிக்காவை நம்ம வந்து பொரித்து வச்சுருக்கோம், அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து மசாலாவை நல்லா வந்து தட்டிக்கலாம். இப்போ சிக்கன் டிக்கா வந்துட்டு மசாலாவும் நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்துட்டு நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்துட்டு நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து சிக்கனை தூள் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்துட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தனி தூவி விட்டுக்கணும். தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடணும். ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா வெந்து வரட்டும். நமக்கு சுவையான சிக்கன் டிக்கா மசாலா வந்து ரெடி ஆயிடும். இப்போ இது வந்து 20 நிமிஷம் நல்லா மூடி விட்டுடலாம், நல்லா வெந்து வரட்டும். இப்போ நமக்கு சுவையான சிக்கன் டிக்கா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ கலரி விட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சிக்கன் டிக்கா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் டிக்கா மசாலா வந்துட்டு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சிக்கன் டிக்கா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நம்முடைய சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.